வணக்கம் நான் டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன் இன்னைக்கு என் கையில வந்துட்டு இது என்னன்னா இதுதான் வந்து பேசலாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா என்னது பசம்பு கிராமத்துல இருக்கும்போது புத்திசாலிகளா இருக்காங்க சிட்டியில இருக்கவங்க தெரியல ஜெனரலா சாரிக்கு நடுவுல வந்து நான் இதை போட்டு வைப்பேன் பூச்சி வராது வண்டு வராதுன்னு பட்டு சாரிக்கு நடுவில் அந்த அந்துருண்டை போடுறாங்கல்ல அந்த மாதிரி நான் வந்து இதை எப்பயுமே சாரிக்கு நடுவில் எல்லாத்துக்கும் நடுவில் போட்டிருக்கேன் என்னன்னு கேமரா கீழே வந்து மைக்கு க்ளோஸ் பண்ணாதான் கேட்க மாட்டேன் மேலே கொஞ்சம் கை ஏற்றி பிடிச்சிக்கோ கை கீழே பிடிக்கணும் ஓகே இது வந்துட்டு வசம் வந்துட்டு வசம்ல நாட்டுல வசம் வச்சு கேக்கப்பெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல பேச்சு நல்லா வரும்னு சொல்லுவாங்க பேசல கையில வந்து பால் மாதிரி இப்படி கட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் டெலிவரி ஆனவுடனே நீங்க நாட்டு மருந்து கடையில போயிட்டு நீங்க பேபி செட்டுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருப்பு கலர் வளையல் கலந்து திருஷ்டிக்கு அப்புறம் இந்த வசமை குட்டி குட்டி ஸ்கொயர் ஸ்கொயரா வச்சு எங்க கையில கட்டியிருப்பாங்க நான் ரெண்டு குழந்தைங்க கையில கட்டினேன் அவங்க வந்துட்டு ஒரு வயசுக்குள்ள இதை கச்சு 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 சாப்பிட்டு நூல் மட்டும் தான் இருக்கும் அது ஸ்பீச் நல்லா வரும் டைஜஷன் இல்லாம இருக்காது அப்புறம் இந்த வாசனை முகந்துட்டே இருக்கும்போது இந்த வாமிட்டிங் எல்லாம் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கிராமத்துல என்ன ஒரு வாசனை இல்ல இந்த வசம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த திக்கி பேசாம இருக்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து மெடிசன் ஹோமியோல நான் வந்து இது மெடிசனா கொடுப்பேன் மோஸ்ட்லி எல்லா எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னைக்கு போட்ட டிப்ஸ் வந்து ரிகார்டிங் ஹானியா எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு ஹானியா ஹானியான்னு கேட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு தொப்புள் வந்து வெளியே கொஞ்சம் காத்து போயிடுச்சுன்னு சொல்லி வெளியே புசுன்னு இருக்குன்னா சொல்லுவாங்க தீராத மலச்சிக்கல் இருக்கு ரொம்ப முக்கிய முக்கிய யூரின் போற குழந்தைங்க இந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சுண்ணத்து முஸ்லிம்ஸ்ல பண்ணுவாங்களா அது வந்து எல்லா மதத்திலயும் பண்ணாம விட்டுறாங்க அது மேல தொழில் டைட்டா இருக்கும் வெளியே போய் போய் வராது அப்படியே யூரின் போற பிள்ளை கத்தி அழும் புசுன்னு ஆயிட்டு பலூன் மாதிரி முன்னாடி வந்துட்டு அப்புறம் யூரின் போகும் அது சின்னத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டா பிள்ளைகளுக்கு ரெசிடுவல் யூரின் நிக்காது உள்ள யூரின் தேங்கி நிக்காது அது வந்து பேக் ஃப்ளோ ஆகாது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது மூத்திரச்சளி ஜென்மத்துல வராதுமாங்கள அந்த மாதிரி ஆகாது ஆனா எல்லாரும் எல்லா மதத்தினரும் இதை பண்ணணும் இது வந்து மருத்துவ ரீதியா மிகப்பெரிய சயின்ஸ் ஆனா தெரியுதுல இது வந்துட்டு இந்த மாதிரி கல்ச்சரா வச்சு நம்ம செஞ்சே ஆகணும்னு ரூல்ஸ் போட்டோடனே எதையுமே ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு யோசிக்காம நம்மளோட கோட்பாடுல இருக்கு நம்ம மரபுல இருக்குன்னு கண்ண மூடிட்டு எல்லாருமே பண்றாங்கல்ல நல்லது கண்டின்னு சில ரூல்ஸ் வந்து போடுறாங்க அந்த மாதிரி முஸ்லிம் இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரபு வந்து இந்த விஷயம் ஆரோக்கியத்துக்காண்டி செய்யற சில விஷயங்களை ரூல்ஸா செய்யாமட்டா ஹராம் அப்படின்னு ஒரு பேசுறாங்க கடவுள் தண்டிச்சிடும் அல்லாக்கு பிடிக்காது அப்படின்னு உடனே நம்ம வந்து சாமி கண்ண குத்திரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லா வந்து கேள்விக்கப்படனே அந்த பயம் இரையச்சம் தான் ஒருத்தவங்களுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொண்டு வர முடியும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது சரி இப்ப இந்த மாதிரி காசு ட்ரீட் பண்ணாமட்டா பிள்ளைகளுக்கு இந்த தொப்புள் வெளியே வந்துடுது சரி தொப்புள் வெளியே வந்து குட்டி பிள்ளைகளுக்கு 6 மாச பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட சில சர்ஜரி ஒரு வயசுல எல்லாம் சர்ஜரி தொப்புள்ல பண்ணிட்டு பொம்பளை பிள்ளை அந்த லைஃப் டைம்க்கு எவ்வளவு கஷ்டம் ஆக்சுவலி ஜெர்மன் ஸ்வீடன் மித்த நாடுகள்ல வந்து பெல்லி டைம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு பெல்லி டைம்னா குழந்தைங்க கொஞ்ச நேரம் குப்பிட்டு போட்டு வைப்பாங்க அப்ப வந்து அந்த தொப்புள் உள்ள போயிடும் இப்போ தொப்புள் அழுது அழுது கத்தி அழுது மோஷன் போகாம இல்ல யூரின் போகாம முக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு அந்த தொப்புள் வெளியே வர பிள்ளைகளுக்கு அப்டமினல் பிரஷர்ல ஆஃப்டர் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அவங்க குப்பத்துக்குறாங்க 5 மாசத்துக்கு அப்புறம் அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் நான் ஏற்கனவே வீடியோல நல்லா மந்து பண்ணிட்டு 1 ரூபா காயின் வச்சு பிளாஸ்டர் போடுங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடும் தொப்புள்ள போடுங்க மேல போட்டு அமுக்கலாம் தலை நிக்கிறது பண்ணி எனக்கு குப்பரை போடுறதுல உடன்பாடு இல்லை எனக்கு நான் வந்து கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்ப வந்து இந்த தொப்புள்ள ஹெர்னியாக்கு நிறைய பேர் வந்து ஹோமியோல மெடிசன் கேட்குறீங்க ஹெர்னியான்றது என்னன்னா நம்மளோட வயிறு இருக்குல்ல அதை வந்து இடிவிட்டு இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து இடிவிட்டுட்டு உள்ள இருக்கிற குடலோ ஒமெண்டமோ வெளியே வர்றதுதான் ஹானியா ஒமெண்டம்னா வயிற்றுக்குழி சொல்லுவாங்க சாப்பிடுங்களா மட்டன் ஆட்டுக்கறி சாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இப்போ அது என்ன பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதை ஃபுல்லா உள்ள தள்ளிட்டு இப்படி வச்சு தெச்சிருவாங்க உள்ள ஒரு வலை வச்சு மெஷ் வச்சு அந்த மாதிரி இப்ப சப்போஸ் அது வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு ஓபன் பண்ணி பண்ணலாம் லேப்ரோலயும் பண்றாங்க இப்ப இது வெளியே வர்றது குடலா இருந்தா அதை அடைச்சு எப்பனாலும் வெளியே சுத்தி அதுல மோஷன் மாட்டி அது செப்டிக் ஆகி கேங்க்ரீன் ஆகி உயிர்க்கே ஆபத்தாமா இன்ஃபெக்ஷன் ஆகும் கண்டிப்பா சர்ஜரி பண்ணும் ஒமெண்டமா இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்குலேஷன் ரிஸ்க் வந்து கொஞ்சம் பவல்ஸ் கொஞ்சம் கம்மி சரி இதுக்கு என்ன பண்ணலாம் பெரியவங்க வந்துச்சு என்ன பண்ணலாம் இப்ப நான் வந்து இதை வந்து வசந்த இருக்கேன் வசப்பே அரைச்சு தூள் பண்ணிச்சிருக்கேன் என்னோட மாமியா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பெரிய ஹானியா இருக்கு
ஆனா அவ ஹார்ட் பேஷண்ட் அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது அவங்களுக்கு 80 வயசு ஆயிச்சு அவங்களுக்கு சுகர் இருக்கு ஹோமியோல நக்ஸோமிகான ஒரு மருந்து இருக்கு அவங்க ஹார்னியா பெயின் வராம பாத்துக்கும் அதவும் நான் கொடுப்பேன் பட் அது கியூர் பண்ணாது கிரனாட்டம்னு ஒரு மருந்து இருக்கு மாதுளம் பழத்துல இருந்து தயாரிக்கிறது அந்த கிரனாட்டம்னு எடுத்து நீங்க புக்ல நெட்ல படிச்சீங்களாவே ஃபாம்பிக்கல் ஹார்னியான்னு சொல்லி போட்டுருக்கும் அது என்னன்னா கிரனாட்டம் மாதுளம் பழம் மோஷன் ஃப்ரீயா போயிடும் சோ குடல்ல இது பண்றதுனால கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கல பட் நான் வந்து சொல்வேன் ஹார்னியா கியூர் பண்ண முடியாது ஹார்னியா சப்போஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி வலி வராம இருக்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் பட் இந்த வசந்த தூள் இருக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த இன்குவினல் ஹார்னியெல்லாம் வராது ஹார்னியா பெல்ட் எல்லாம் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வசந்த தூளை அரைச்சு பவுடர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிணத்துல போட்டு இதுதான் வசந்த தூள் பவுடர் காமிக்கா மேல எழுதிச்சு இது காமி அதுல வந்துட்டு விளக்கெண்ணெய் இந்த ஸ்பூன் எடுத்துக்கோ அப்படியே அதுக்குதான் வந்து ஒரு குடும்ப லேடிய கேட்கணும் இந்த இதுல வந்துட்டு கொஞ்சம் இந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு இதுல ஊத்திடணும் இப்படி இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப ஒரே நிமிஷம் இப்ப வந்து நம்ம ஒருத்தரோட வயிறு மட்டும் காமிக்க போறோம் நான் இப்பதான் அவர் சொன்னேன் நான் உங்க சிலக்ஸ் தமிழ் காமிக்க போறேன்னு கிண்டல் பண்ணி கலாய்ச்சேன் பட் அவர் வந்து ஓகே இதை பார்த்து நாலு பேர் பயனடைகிறாங்க நாலு பேர் யூஸ் ஆகுதுன்னா பரவாயில்லன்னு சொல்லி பெருந்தன்மையா அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால இன்னைக்கு அந்த அழகான வயிற்றுல வந்து இந்த தொப்புல இந்த இதை வந்து நான் எப்படி போடணும் சார் நீங்க நிக்கப்படுத்தி உங்க வயிறு மட்டும் காமிப்போம் உங்க மட்டும் காமிக்க முடியும் நீளிங்களா எழுந்துச்சு அப்படியே சத்தியம் மட்டும் தூக்கிட்டு இப்படி திரும்ப நில்லுங்க இது வந்து ஹானியாங்க இது வந்து தொப்புல வரக்கூடிய அம்பிளிக்கல் ஹானியா ஓகேவா அப்ப தெரியுதா கொஞ்சம் பக்கத்துல வந்து க்ளோஸ் அப்ல வா ஓகே இது வந்து தொப்புல வரக்கூடிய அம்பிளிக்கல் ஹானியா நான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து டெய்லி குப்பரை 10 நிமிஷம் தலைகாணி மடக்கி வச்சு குப்பரை படுக்கணும் குப்பரை படுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு நிமிந்து படுத்து இந்த ஹார்னியால இந்த மாதிரி இந்த வசம்பத்தூள் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணாங்களே இப்படி தடவிடுங்க இவங்க எல்லாம் நைட் வந்துட்டு ஷர்ட் போடாம தானே தூங்குவாங்க இல்லையா ஓகே இப்படி வச்சுட்டு தூங்கிடணும் அவ்வளவுதான் சப்போஸ் ஏதாவது பழைய ட்ரெஸ் வச்சுக்கோங்க அதே போட்டுக்கோங்க ஒட்டுச்சுனாலே பிரச்சனை இல்லை சரி இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் கெட்டியா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரி இப்படி வச்சு தூங்கிடணும் சரியா சரி டச்சப் பண்ணிடுறேன் எதுவுமே நீட்டா பண்ணணும் ஓகே இப்படி பண்ணிட்டே வாங்களேன் அதுக்கப்புறம் இதே தொப்புல நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் இருங்க சார் டிஷ்யூ கொடுக்குறேன் இப்ப நம்ம வந்துட்டு இது இப்படிதான் போடணும் சொல்லிட்டோம் அவர் இப்ப ஷர்ட்டை போட்டுட்டு போனோம்ல அதனால அவர் டிஷ்யூ வச்சு நம்மளே தொடச்சிடலாம் இதுக்கு வயிற்று கிழிச்சு உள்ள பெரிய வலை வச்சு 1.5 லட்சம் செலவழிச்சு ஆப்ரேட் பண்ண வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்குலேட் ஆயிடுச்சு ரொம்ப பெருசாயிடுச்சு வெயிட் தூக்க கூடாது அப்புறம் ரொம்ப இது பண்ணக்கூடாது வெயிட் தூக்க கூடாது எல்லாரும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க மேம் ப்ளீஸ் கேட்கலங்க யார் பேஷண்டா காலையில் பிடிச்சோம்னா உடனே நின்றுவாங்க ரொம்ப கையை போட்டு போட்டு கழுவி சானிடைசர் யூஸ் பண்ணி ரொம்ப சுத்தம் பாரு ஆக்சுவலி சும்மா கையை கழுவிட்டு இட்லி மாவு பிசைஞ்சாதான் புளிக்கும் சோப் போட்டு இவ்வளவு கை கழுவிட்டு கிளவுஸ்ல பிசைஞ்சா இட்லி மாவு புளிக்காது கையில குட் பாக்டீரியாஸ் இருக்கும் ரொம்ப சுத்த சுத்த ரோட்ல நம்ம நம்ம சுத்தி சும்மா மண்ல காட்டுல மீட்ல அலைஞ்சவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு சத்து அதிகமா இருக்கும் அதனால எனக்கு இவ்வளவு எதிர்ப்பு சத்து எல்லாத்தையும் சொல்றேன் எல்லாத்தையும் இது பண்ணா அப்படியே போய் சும்மா கை கழுவிட்டு அப்படியேதான் சாப்பிடுவேன் சோமன் கேட்டு சாப்பிட்டதே எத்தனை வருஷத்துல எனத்துக்கு அதை போய் இது பண்ணணும் அது வந்து ஆக்சுவலி பண்ண தேவையில்ல சோ நீங்க வந்துட்டு இவருக்கு வந்து இருமலுக்கு இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு அதோட இந்த ஹானியாவும் சொன்னாரு இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த தலைகாணியை மடக்கி வச்சு குப்பரை படுத்துட்டு இல்லாம் சின்னதா அந்த ஸ்மைலி பால்ஸ் இருக்குல்ல அந்த பால் இங்க வச்சுட்டு படுத்தோம்னா டி மசாஜ் பண்ணா உள்ள போயிடும் அப்புறம் நிமிந்து படுத்துட்டு அதை கொஞ்சம் போட்டு போட்டு தூங்கி பாருங்களேன் நீங்க கரெக்டா இதை பண்ணுங்க 3 மாசம் கழிச்சு வந்து நீங்க திருப்பியும் இந்த வயிறு காமிக்கணும் அப்புறம் வீடியோ போடுறோம் அப்ப எப்படி இவர் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது இதா விளையா வச்சுக்கோங்க கையில வாட்சலாம் கட்டி உங்க நிலம் ஓகே இந்த இதை காமிச்சுக்கோங்க இந்த பிரேஸ்லெட் காமிச்சுட்டேன் இந்த பிரேஸ்லெட் இந்த மோதிரம் தாங்க அடையாளம்
மூணு மாஸ்க் கழிச்சு இந்த பேஸ் மாதிரி போட்டு போட்டு இதே போட்டுட்டு வருவாரு நம்ம. ஏன்னா இந்த தொப்புள் வேற அந்த தொப்புள் வேறன்றாங்க. அப்புறம் சகோதரன் மாதிரி நினைச்சிட்டு பிரதர்லயே நான் சொல்றேன் அந்த பாசத்துக்கு அவங்க இது பண்றாங்க. பட் வந்து எதுவுமே ஹாப்பியான ஒகேஷன்ல காமிக்கணும். ஒருத்தவங்க எக்ஸாம்பிளா காமிக்க போறேன். இவங்களுக்கு தேவையான டிப்ஸ் தானே. நம்ம நல்லா போட்டோ எடுத்து இன்னொரு நீங்க உங்க பேஜ்ல போட்டுக்கோங்க. சும்மா தனியா ஹாப்பியா போட்டுக்கோங்க சார். வீடியோனா இது அழிவே அழியாது. பல வருஷத்துக்கு இருக்கும். பாக்கணும் கேட்டுட்டே இருப்பாங்க. சரி ஓகே. நாம வந்துட்டு இன்னொரு ஒகேஷன்ல வேறதா டைம்ல அவங்கள காமிக்கலாம். ஆனா ரொம்ப ஆக்சுவலி இந்த ஹர்னியானால நிறைய பேர் இத்தினோண்டு ஹர்னியாக்கெல்லாம் ரொம்ப ராக்ஸ் செலவழிச்சு பெரிய வலை வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே வரும்போது மெயின்டைனிங் காஸ் ஆஃப் த டிசீஸ சரி பண்ணாம வலை வச்சு தைச்சு திருப்பி வேறு ஹர்னியா வந்தவங்களா இருக்காங்க. ஸோ நீங்க என்னன்னா எதனால எனக்கு ஹர்னியா வந்துச்சு, மலச்சிக்கலா, தீராத இருமலா, இல்ல ரொம்ப முக்கி முக்கி யூரின் போறாங்களா, அந்த என்ன வெயிட் ரொம்ப தூக்குவாங்களா, மூட்டை தூக்குறவங்க, சிலிண்டர் தூக்குறவங்க, இந்த மாதிரி வெயிட் தூக்குறவங்களா அப்படின்னு பார்த்து முதல்ல அந்த காஸ் சரி பண்ணும். அப்புறமா சின்னதா இருக்கும் போதே இந்த மாதிரி தொப்புள் வெளியே வரும்போதே இந்த வசமத்துள்ள தடவிட்டே வந்து என்ன பிள்ளைய ரொம்ப விடாம கத்தி எழுதா வயசான கிராமத்துல இந்த வசம்ப அடுப்புல சுட்டுட்டு விளக்க நில போட்டு குழப்பி அந்த வயிற்றுல தடவை சொல்லுவாங்க. அந்த ஹர்னியா தான் உள்ள போகும். ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஒவ்வொன்றத்தையும் சின்னதா தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஆனா எவ்வளவு பெரிய டிப்ஸ், எல்லாருக்கும் பயனடையுது. இது வந்துட்டு சொல்லிட்டா இது எல்லாருமே யூஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இது தேவைப்படுற டிப்ஸ். எப்ப வேணா தேவைப்படலாம். உங்க பிள்ளைக இல்ல பிள்ளையோட பிள்ளைகளுக்கு ஒரு தடவை இது காதுல கேட்டு வச்சுட்டோம்னா நம்ம மறக்கவே மாட்டோம். எப்பயா நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணும்போது நம்ம குடும்பத்திலேயே தேவைப்படும் போது இந்த டிப்ஸ் நம்மளுக்கு வந்து உதயமாகும். அன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது உதவியா இருக்கும். அதனால எதுக்கு இந்த டிப்ஸ் எதுக்கு, இதுக்கும் ஹோமியோக்கும் சம்மந்தம் இல்ல, எனக்கு மருந்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, இதனால என்ன பயன் இருக்கு, சோ இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டிப்ஸ் சொல்லவே மாட்டேன். இது ஹோமியோல தானே, எதுக்கு இதை சொல்றேன்னு சொல்லுவாரு. ஆனா இது வந்து மனித குலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நால பின்ன அச்சுவோ ஐஷோ அவங்க பிள்ளைகளுக்கு கூட இதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஒரு சின்ன விஷயம் பாஸ் பண்ணும்போது சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நான் அவங்க எல்லாரையும் அவ்வளவு லவ் பண்றேன், எல்லாத்தையும் ரொம்ப நேசிக்கிறேன். எல்லாருமே இயற்கையோட அன்போட அண்ட் ஆரோக்கியமா வாழணும். நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு திருப்பி பழமை போகணும். ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் இல்ல. 1.5 லட்சம் செலவழிச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி 10 பேர் நம்ம விசிட்டர்ஸ் வந்து பார்த்து அப்படிதான் குணமாகணும் இல்ல. சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சின்ன சின்ன விஷயத்த வீட்லயே கூட ஆரம்பத்திலேயே சரி பண்ணலாம். எடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி பெரிய பெரிய ஆன்டிபயோட்டிக் போடணுன்ற இடத்துல தூதுவளை, ஓமவள்ளி, துளசி வீட்டுல கூட செஞ்சு தரலாம். இப்ப எல்லாம் யாருமே அம்மாக்கள் இப்ப இருக்கிற 20K kids அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டு உடனே பிள்ளையை அங்க கொண்டு போய் இவ்வளவு லிஸ்ட் மாத்திரையே டைம் டைம்க்கு அலாரம் வச்சு கொடுக்கறது ஃபேஷனா வச்சிருக்காங்க. எது தெரியுமா ஃபேஷன்? எவ்வளவு ஹெல்த்தியா பிள்ளைகள ஆரோக்கியமா திருப்பி பேக் நார்மல் கொண்டு வரும், உடனே ஹீல் பண்றதுக்கு எப்படி டைம் தரும், எப்படி இயற்கையான வைத்தியத்துல அந்த குழந்தைங்களை நார்மல் கொண்டு வரும் அப்படின்றதுதான் ட்ரெண்ட். அதுதான் ஃபேஷன். இது நம்ம எல்லாத்தையும் மாத்தணும், கொஞ்சம் கொஞ்சமா புகுத்தணும். சின்ன சின்ன மாற்றங்கள் டெய்லி நம்ம வீட்டுல கொண்டு வந்தோம்னாவே இதை நிரந்தரமா பண்ணிக்கலாம். லவ் யூ ஆல், நன்றி.